ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவைமிக்கா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரெட் சில்லி தாங்க செய்ய போகிறோம். எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரெட் சில்லி ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு வந்து 6 பிரெட் ஸ்லைசஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து பிரெட் ஸ்லைசஸ் வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போது ஃப்ரை பண்ணது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரோஸ்ட்டு பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தோசைக்கல்லை வச்சு ரோஸ்ட் பண்ணி கூட எடுத்து கட் பண்ணி சேர்த்து செய்யலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் சேர்த்து ரோஸ்ட் பண்ணும் போது. இப்போது கடாயில் 2 ஸ்பூன் அளவு ஆயில், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போது இதில் 1 பச்சை மிளகாயை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போது இது கூட நான் 1 பெரிய சைஸ் தக்காளியும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. நாலுலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாஸ் சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சோயா சாஸ் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். டொமேட்டோ சாஸ் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் தக்காளியை எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பும் சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்திங்கனாலே அது டொமேட்டோ சாஸ் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது மசாலா வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பிரெட்டும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிரெட் சில்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மழைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு காரசாரமான ஒரு பிரெட்டில் செய்யும் போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவல். அதுவும் வந்து பிரெட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கோம், இன்னும் நீங்கள் வந்து பிரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.